மிஸ்டர் லேடிஸ் வியர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், வேச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க. ஜென்ரலா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க, என்ன அப்படின்னா ரைஸ்ல வந்து எது நல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரைஸ், அது வந்து நம்ம பாரம்பரிய அரிசியா இல்ல நம்ம வந்து இந்த ஒயிட் பாலிஷ் ரைஸ் அதுவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பாலிஷ் ரைஸை விட பாரம்பரிய அரிசி சர்க்கரையை முழுசும் கண்ட்ரோல் பண்ணிடுதா, அது சாப்பிட்டா சர்க்கரைக்கு மெடிசினே தேவையில்லையா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. அந்த சந்தேகத்துக்கான ஒரு தீர்வா இந்த பதிவு அமையுங்க. ஜென்ரலா பாருங்க, எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து என்ன அரிசி சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசி தாங்க. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இதனால டயபெட்டிஸ் வந்து பெருசா குறைஞ்சிடாது. ஏன்னா கார்ப்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 10% தான் டிஃபரன்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த ஹென் ப்ராடக்ட் குளுக்கோஸ்ல பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. இருந்தாலும் சக்கர பேஷன்ஸ்னா பாரம்பரிய அரிசி. இப்போ என் கிளினிக்ல நான் வந்து சக்கர பேஷன்ஸ் இருந்தாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பாரம்பரிய அரிசி தான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து சட்டைட்டி ஜாஸ்தி வருங்க. அதாவது சாதா அரிசியை விட பாரம்பரிய அரிசியில வந்து பாருங்க நார் சத்துக்கள் நிறைய. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீசியம், செலீனியம், இப்படி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ அதனால சாதா அரிசியை விட பாரம்பரிய அரிசி பெஸ்ட்டுன்னு நம்ம நாங்க சொல்றோம், ஓகேங்களா? அதுல இன்னைக்கு நம்ம பாரம்பரிய அரிசியில என்ன அரிசி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரைசா சட்டைவா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ்ல வந்து என்னன்னா காட்டியான அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து காட்டியான அரிசியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டுட சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து மருவி கொலைக்கில வந்து மக்கள் வந்து சொல்லி சொல்லி காட்டியானம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து காட்டியானம் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்களன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இது வந்து நம்ம தமிழ்நாட்டை தான் வந்து பூர்வீகமா கொண்ட அரிசிங்க சரிங்களா? ஆக்சுவலி எப்பேற்பட்ட வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, வறட்சியான சூழ்நிலையிலையும் இந்த பயிர் வந்து வளையக்கூடிய தன்மை உடையது சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இதை ஏன் காட்டியானோ அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பயிர் வந்து 7 அடி உயரம் வளருமா, அதனால யானைகள் வந்து பின்னாடி நின்னாலும் யானைகளை மறைக்குமா, அதனால இதுக்கு காட்டியானம் அப்படின்ற ஒரு பேர் அப்படின்னு சொல்லுது நம்மளோட பழைய ஏடுகள். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நம்ம பழைய ராஜாக்கள்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டியான அரிசி வந்து நிறைய சாப்பிடுவாங்களாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சாப்பிடுறதுனால யானை பலம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து நிறைய இதிகாசங்கள் புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பழைய மன்னர்கள் வந்து யானை கூட சண்டை போட்டு யானைகளை தோற்கடிச்சதா வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதெல்லாம் ரீசன் என்ன? மேபி இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசியில செஞ்ச டிஷ்ஷஸ் தான் வந்து அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது உள்ளூர் அர்த்தம் ஆகுது சரிங்களா? சோ இந்த காட்டியான அரிசியில நம்ம என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இதுல நிறைய ஃபைபர் இருக்கு, நார் சத்து நிறைய இருக்கு. அதனால என்ன அப்படின்னா நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறோம், சர்க்கரையை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம், தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அதாவது இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடினோமயோசிஸ், பல்கி யூட்ரஸ், பிசிஓடி, மார்பகத்துல வர கொழுப்பு கட்டி ஃபைப்ரோடினோமா, மார்பகத்துல வர நீர்க்கட்டி ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பாருங்க மூல காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம செல்கள் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு எண்ட் ப்ராடக்ட் குளுக்கோஸா நிக்குதுங்க, அந்த குளுக்கோஸை வந்து நம்ம செல்கள் வந்து உட்கிரகிச்சுக்கணும், அந்த உட்கிரகிக்க தடையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், கார்ப்ஸை கம்மி பண்ணணும். கார்ப்ஸ்னா என்ன? மாவுச்சத்து. மாவுச்சத்தை நம்ம பாதியா குறைக்கணும், அதாவது பகுதியா குறைக்கணும். அப்ப நம்ம எப்படி குறைக்க முடியும்? நம்மளுக்கெல்லாம் வந்து பாருங்க வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஒரு சட்டைட்டி வரும். இப்ப ஜென்ரலா நம்ம 5-6 சப்பாத்தி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அது வயிறு ஃபுல்லே வராதுங்க. நம்மளுக்கு சாதம் ரைஸ் நம்ம ஃபுல்லும் சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து சட்டைட்டினே வரும். அந்த சட்டைட்டி நான் வெயிட் குறைக்கணுங்க, எனக்கு இந்த கண்டிஷன்லாம் இருக்கா, நான் டாக்டர் வந்து சாப்பாடு கம்மி பண்ணுன்னு சொல்றாரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி இவ்வளவு பெரிய கப் எடுக்கிற சாதா அரிசிக்கு பதில் இவ்வளவே கப் எடுத்தீங்கன்னா போதுங்க, நம்மளுக்கு அந்த சட்டைட்டி அப்படின்றது வரும், அந்த சட்டைட்டி அந்த திருப்தி அப்படின்றது வரும், அதை இன்டியூட்டிவ் ஈட்டிங் அப்படிம்பாங்க. போதும், நம்ம மனசு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்லு போதும் அப்படின்னு, அந்த மாதிரி போதும் அப்படின்றது இவ்வளவே சாதத்துல வந்துடும். அப்ப என்ன ஆகும், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நம்ம கொஞ்சமா சாதம் எடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கார்ப்ஸ் வந்து கொஞ்சமா இருக்கும், நம்ம உடம்புல சுரக்கிற இன்சுலினே அதுக்கு தேவையானதா இருக்கும். சோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற கண்டிஷன் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா நல்லிஃபை ஆயிடும், ஓகேங்களா? இது வந்து பாருங்க
எங்க கிளினிக்கல் பிராக்டிஸ்ல நிறைய பேருக்கு நான் வந்து இந்த மாதிரியான ரைஸ் டயட் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரையை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம், பிபியை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்ட் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா, லேடிஸ்க்கு வர அத்தனை ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷனால வர டிசார்டர்ஸையும் நார்மல்ஸி கொண்டு வந்திருக்கும். இதுக்கும் மேலங்க டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்க பேஷன்ஸ்க்கு, கேன்சர் இந்த மாதிரி இருக்க பேஷன்ஸ் கூட நாங்கள் கொடுக்குற டயட் வந்து இந்த மாதிரி பாரம்பரியசியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து இன்னைக்கு நம்ம இந்த காட்டியானம் பார்க்குறோம். இந்த காட்டியானம் மெயினாக வந்து யார் யாருக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து நர்வஸ் பெத்தாலஜி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஆண்மை குறைவு, விந்து முந்துதல், இந்த மாதிரி நிறைய ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், இம்பர்ஃபெக்ட் எரெக்ஷன், விரைப்புத்தன்மையில இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கறது காட்டியான அரிசி. ஏன் காட்டியான அரிசி இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னீங்களா, இந்த காட்டியானத்துல ஒரு பெரும் தனித்தன்மையே ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா மசில் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஜென்ஸ்க்கு வந்து மேன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப லேடிஸ் சாப்பிடக்கூடாது, லேடிஸும் சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாதிரி கண்டிஷன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்ற கண்டிஷன் அது குறைக்குது. ஸோ ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷனும் குறைக்குது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஹை ஃபைபர்னால செட்டைட்டி வருது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம், ஜிங்க், மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ், செலீனியம், காப்பர், அயர்ன் இது எல்லாமே ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ இப்படி ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா மதியான கம்பல்சரி ரைஸ் அப்படின்னா ஒரு பாரம்பரியசி, அந்த பாரம்பரியசில இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்றது காட்டியான மரிசி. ஓகேங்களா, இப்ப புரிஞ்சிருக்கும் சரி. ஓகே, இந்த காட்டியான மரிசி நீங்க சொல்லிட்டீங்க, அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இது இன்னொன்னுங்க, கேன்சர் வராம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த காட்டியானமுக்கு உண்டு. ஓகே, இது எப்படிங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஜென்ரலா வந்து பாருங்க, சாதா அரிசியில புழுங்கல் அரிசி தாங்க சாப்பிட சொல்லுவோம். ஆனா இந்த காட்டியானத்துல வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா ரா ரைஸ் சாப்பிட சொல்லுவோம். அதாவது பச்சரிசி வாங்கிக்க சொல்லுவோம், புழுங்கலரிசி வாங்க வேண்டாம் சொல்லுவோம். அந்த பச்சரிசியும் வந்து பாத்தீங்களான்னா கஞ்சி வடிச்சு சாப்பிடக்கூடாது, கஞ்சோட சாப்பிட சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னீங்களான்னா பொதுவா நம்ம சாதா அரிசி மாதிரி இது வந்து அரை மணி நேரத்துல எல்லாம் ஊறி சாப்பாடு செய்ய முடியாதுங்க. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஊறணும். மீதி எல்லா பாரம்பரிய அரிசியும் ஏறக்குறைய 12 மணி நேரம் ஊறணும். இது 8 மணி நேரம் ஊறினா போதுமானது. சோ 8 மணி நேரம் நைட் ஊற வச்சிடலாம், காலையில சாதம் வடிக்கலாம், அதை குக்கர்ல வச்சுக்க சொல்லுவோம். ஏன்னா அந்த அதிகப்படியான ஸ்டார்ச்ன்றது தேவை, அதோட நியூட்ரியன்ஸ் வெளியே போக கூடாது. டயபெட்டிக் பீப்புளா இருந்தா கூட குக்கர்ல இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் குக்கர் வந்து எடுத்துக்கலாம். குக்கரை விட பெஸ்ட் என்ன தெரியுங்களா, ஆனா இது நான் சொன்னா உங்களால செய்ய முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்க அது பெஸ்ட் நான் சொல்றேன். குக்கர் எடுத்துக்கலாம், எங்களுக்கு ஒர்க் பண்றவங்க எங்களுக்கு டைம் கிடையாதுன்னா குக்கர் ரைஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பானையில சாதம் வடிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா குக்கர்ல வச்சு ஆற வச்சு என்ன பண்ணலாம்னா பானையில போட்டு அதுல தண்ணி ஊத்தி துணி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு குடுவையில தயிர் துவச்சி வச்சு மறுநாள் காலையில பழைய சாதமா சாப்பிடணும். பயோ அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இன்னொன்னு ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், முக்கியமா B12, B3, B2 எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. B6 எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்னு அயன் வந்து பயோ அவைலபிலிட்டி எல்லாமே ஜாஸ்தி இருக்கிறதுனால அயன் எல்லாமே ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி நீங்க சாப்பிட்றீங்கன்னா மதியானம் சாதம் பாரம்பரிய அரிசி, மதியம் 1 கப்பு பாரம்பரிய அரிசி, 1 கப் வெஜிடபிள், 1 கப் கீரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த பாரம்பரிய அரிசி எக்ஸ்ட்ரா வச்சு நைட்டு தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்டா பழைய சாதம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரெண்டு நேரமும் வந்து பாத்தீங்கன்னா போதுமான நியூட்ரியன்ஸ். நம்ம பெருசா வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க வைட்டமின் இ சப்ளிமெண்ட்டு, வைட்டமின் பி சப்ளிமெண்ட்டு, வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட், இப்படி எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது பெருசா தப்பே இல்லை, ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து டெஃபிஷியன்சி ஸ்டேஜ்ல நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஆனா டெஃபிஷியன்சி இல்லை, நிறைய யங்கர்ஸ் வந்து பாருங்க வைட்டமின் இ வந்து ரெகுலரா எடுப்பாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் கூட நான் அதுல பார்த்தேன், ஸ்மார்டஸ்ட் வே டு பி யங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த சப்ளிமெண்ட்னோட ஆட்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலி அதெல்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி அரிசி, இந்த மாதிரி சாப்பாடு எடுக்கிறது அப்படின்றது அதீத உத்தமமான ஒரு விஷயங்க. ஸோ இதுக்கும் மேல வந்து பாருங்க இதுல இன்னும் நிறைய அரிசிங்க இருக்கு. அதாவது கருங்குருவை, தூயமல்லி சம்பா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிளை சம்பா, இந்த மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கு. ஒவ்வொரு அரிசியும் பத்தி ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இன்னைக்கு அந்த காட்டியான அரிசியில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது கேன்சர் மாதிரி பெரிய நோய்களை வராம தடுக்குது. இப்ப வந்து பாருங்க கிராமத்துல நிறைய பாரம்பரிய அரிசி சாப்பிட்ற வீட்டுல எல்லாம் வந்து பாருங்க கேன்சர் ரேட்ஸ் ரொம்ப கம்மிங்க. நம்ம சாப்பிடாததுனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வருது. இன்ஃபேக்ட் வந்து கேன்சர் நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். கம்ப்ளீட்டா கியூர் ஆகிற ஒரு டிசார்டர் என்ன அப்படின்னா அது கேன்சர் தான். கரெக்டான வைத்தியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேன்சர் நினைச்சுதான் இப்ப எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்னூண்டு
ரெம்னன்ட் கூட இல்லாம கிளியர் ஆகக்கூடிய டிசார்டர் என்ன அப்படின்னா கேன்சர். அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதோ இல்ல, அதுக்கு நிறைய வைத்திய முறைகளும் இருக்கு. இந்த மாதிரி இது வந்தவங்க யோசிக்கிறது இந்த மாதிரி டயட் கொடுப்போங்க, வந்தவங்களுக்கு இந்த மாதிரி டயட், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே நாங்க கொடுப்போம். வராமே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. முக்கியமா வந்து மசில் பவர் வேணும், மேன் பவர் வேணும், ஹார்மோனல் லேடிஸ் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, நல்ல முடி, நல்ல அழகான தோல் எல்லாமே வேணும் அப்படின்னா பெஸ்ட் ரைஸ் எது அப்படின்னா இந்த காட்டியான அரிசிங்க. ஸோ இந்த காட்டியான அரிசியை பத்தி உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பார்க்க நன்றி.